என்றும் இயேசுவே என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை எல்லாம் இயேசுவே எனக்கென்றும் இயேசுவே என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை எல்லாரும் இகழ்ந்தாலும் எல்லாமும் இழந்தாலும் நீ மட்டும் இருந்தாலே அதுவே போதும் நீ மட்டும் இருந்தாலே அதுவே போதும் எல்லாம் இயேசுவே எனக்கென்றும் இயேசுவே என் வாழ்வின் எல்லை வரை நீயே இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நான் நேர்ந்தாலும் நீ என்னோடிருந்தால் அஞ்சிடே இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நான் நேர்ந்தாலும் நீ என்னோடிருந்தால் அஞ்சிடே நஞ்சி நடுங்க வேண்டும் நீயே என்னுளி நீயே என்னுயிர் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் எல்லாம் இயேசுவே எனக்கென்றும் இயேசுவே என் வாழ்வின் எல்லை வரை நீயே என் துணை எனக்கென்றும் இயேசுவே என் வாழ்வின் எல்லை வரை நீயே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்விழிக்கச் செய்த உமது அருள் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்நாள் முழுவதும் உமது அருள் அன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்பும்படியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். தூய ஆவியான இறைவா, தீய சக்திகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியையும் அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். அன்பின் நிறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். மேலும் உடல்நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஏனைய தொழில் செய்வோர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருள் பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகனின் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். உடனே அம்மனிதர் நலமடைந்தார்.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 5-16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலக்கும்போது என் குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுவார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உன்னிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருப்ப இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் இறை இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே. மண்ணகத்திலே வாழுகின்ற வரை மனிதர்களுடைய முடிவு என்பது இறப்பு, சாவு, மரணம். அதற்கு பின் என்ன நடக்கும் என்பது ஒருவருக்கும் தெரியாது. தெரிந்தவர்கள் திரும்பி வந்ததும் கிடையாது. எனவே இந்த சாவோடு அல்லது இறப்போடு அனைத்து முடிந்துவிட்டன என்பது நம் அனைவருடைய எண்ணமும் சிந்தனையும் அல்லது இயல்பான ஒரு நடைமுறையும் கூட. ஆனால் இயேசு இந்த இடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள். அப்ப மன்னக மரணம் முடிவல்ல, மாறாக ஒரு கடத்தல், ஒரு பாஸ்கா. ஒன்றிலிருந்து இன்னொன்றிற்கு கடந்து வருவது, மன்னக வாழ்விலிருந்து கடந்து விண்ணக வாழ்விற்குள் அடியெடுத்து வைப்பது. எனவே இந்த சாவு என்பது ஒரு பாஸ்காவோடு ஒப்பிடப்படுகின்றது. அப்ப இந்த சாவை கடந்து வாழ்வுக்கு வர முடியுமா அப்படின்னா வர முடியும். அனைவரும் வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்க முடியுமா? அனைவரும் அடியெடுத்து வைக்க முடியும். ஆனால் எப்பொழுது? அதற்கான ஒரு நிபந்தனையை ஆண்டவர் இயேசு விதிக்கின்றார். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோ நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். தண்டனை தீர்ப்பு என்பது சாவுக்கு பின் கிடைக்கின்ற நித்திய தண்டனை. எனவே இந்த சாவை கடந்து வாழ்விற்குள் செல்லுகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு நம்பிய மனிதர்களாக வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். அவங்கதான் அந்த நிலை வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்க முடியும். எனவே இயேசுவினுடைய வார்த்தை வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தை. இதைத்தான் பல வகையிலும் பல முறையிலும் ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவினுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த பாஸ்காவை, குறிப்பாக சாவை கடந்து செல்லுவதை உறுதிப்படுத்துகின்றது.
ஏனென்றால் இயேசுவினுடைய வார்த்தை இறையாட்சியினுடைய விழுமியங்களை மிக தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறது. எனவே யாரெல்லாம் இந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளுகின்றார்களோ அவர்கள் இந்த சாவோடு முடிந்து போனவர்கள் அல்ல, மாறாக சாவை கடந்து வாழ்விற்குள் அடியெடுத்து வைப்பவர்கள். அப்ப சாவு யாருக்கெல்லாம் முடிவு? சாவு பொன்னையும் பொருளையும், அதிகாரத்தையும் அந்தஸ்தையும், மதிப்பையும் மரியாதையையும், பட்டத்தையும் புகழையும், வைராக்கியத்தையும் வர்மத்தையும், பகையையும் வெறுப்பையும் தூண்டுகின்றவர்களுக்கும் கடைபிடிக்கின்றவர்களுக்கும் சாவு என்பது முடிவு. காரணம், அவர்கள் சாவிற்கு பின் நித்திய தண்டனைக்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்றார்கள். எனவே அது இறுதி முடிவு. அதே சமயத்தில் தாழ்ச்சிக்கும் எளிமைக்கும், மன்னிப்பிற்கும் அன்பிற்கும், சமாதானத்திற்கும், பொது நலத்தோடு செயல்படுவதற்கும், இன்னும் குறிப்பாக இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய மன்னிப்பை, இயேசுவினுடைய சமாதானத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றவர்களுக்கும் சாவு இல்லை, மாறாக அந்த சாவு ஒரு பாஸ்காவாக மாறுகின்றது. எனவே அவர்கள் வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கின்றார்கள். இன்றைக்கு வாழ்விற்குள் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டுமென்றால் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தையை கடைபிடிப்பது என்பது இறையாட்சியினுடைய விழுமியங்களை செயல்படுத்துவதற்கு சமம். இறையாட்சியினுடைய விழுமியங்களை செயல்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் அன்பையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றான். பகிர்ந்து கொடுத்து வாழ, வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள், பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களோ ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.